எங்கள் காலம் முடியறதுக்குள்ளே இதையெல்லாம் நாங்கள் செஞ்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் இது எல்லாமே உன்னோட உழைப்பில் உருவானதுப்பா. நியாயம் எப்படி? இது உனக்கு சேர வேண்டியது. போதும், உங்கள் நியாயம் தர்மம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் நானும் பார்த்தாச்சு. நீங்கள் போடுற பிச்சையில் தான் நாங்கள் வாழணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. எங்கள் மாமா நமக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்காரு. நல்லது செய்வாங்களா சரஸ்வதி? இவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டியா? தமிழ், 15 வயசுலேருந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க, இது நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு தானேப்பா? டேய், அது அந்த அம்மாவுடைய கம்பெனி, அதுல எனக்கு எந்த பங்கும் தேவையில்லை. அதுக்கு நான் உரிமை எடுத்து கூட விருப்பப்படல. இல்லப்பா, இப்ப நமக்கு பணம் தேவைப்படுதே. அது நம்ம பிரச்சனை. கட்டணம் வாங்கியது அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா இவங்க கிட்ட நம்ம 1 ரூபாய் கூட நமக்கு தான் அசிங்கம். தமிழ், நீ கொஞ்சம் யோசிப்பா. கோபத்துல வேண்டாம்னு சொல்லிடாத. உனக்கு உதவி பண்ணதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க உதவி இல்லாம எங்களால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக சொல்லப்பா, நீ முன்னுக்கு வரத்துக்கு இது உதவியா இருக்குமேனு சொன்னேன். என் சொந்த உழைப்பால் நான் முன்னுக்கு வந்து காட்டுவேன்னு உங்க குடும்பத்து முன்னாடி நான் சவால் விட்டு வந்திருக்கேன். எந்த உதவியும் வேணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இல்லப்பா, எங்க பையனுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைப்பா. பையனா? நான் தான் உங்க பிள்ளையே இல்லை, நீங்களும் சொல்லிட்டீங்க, அந்த வீட்டு அம்மாவும் சொல்லிட்டாங்க.